ஹாய், குட் ஈவினிங். திஸ் இஸ் டாக்டர் எஸ் மகேஸ்வரி ஃபார் என்சிஆர்டியின் தமிழ். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சேம் சாப்டர், மாலிகுலார் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். பட் அதோட கண்டினியூஷன். போன வீடியோவில் நம்ம பார்த்தது டிரான்ஸ்கிரிப்ஷன், ப்ரோட்டீன் சின்தசிஸ்ன்ற டைட்டிலுக்குள்ளே நம்ம வந்துட்டோம். டிரான்ஸ்கிரிப்ஷன் பார்த்தோம், டிரான்ஸ்கிரிப்ஷன்லேயே ப்ரோகாரியோட்டிக், யூகாரியோட்டிக் அதெல்லாம் பார்த்தோம். அங்கே இருந்து இப்போ அப்படியே டிரான்ஸ்லேஷனுக்கு போகணும், அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். ஆனால் போகிறதுக்கு முன்னாடி அந்த ஸ்கிரிப்ட் வந்துச்சு இல்லை, மெசஞ்சர் ஆர்என்ஏன்னு ஒன்று ஃபார்ம் ஆச்சு. டிஎன்ஏலேருந்து ப்ரோகாரியோட்டில் டைரெக்டாக ஃபார்ம் ஆகுது. யூகாரியோட்டில் எக்ஸான்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்து ஸ்ப்ளைசிங் முடித்து இன்ட்ரான்லேருந்து பிரித்து அதுக்கப்புறம் மெச்சியோர் மெசஞ்சர் ஆர்என்ஏவாக மாறிச்சு. நியூக்ளியஸ்க்குள்ளே மாறி அதுக்கப்புறம் அது சைட்டோபிளாசம்குள்ளே வருது, வந்து டிரான்ஸ்லேஷன் நடக்க போகுது. ரிபோசோமும் டிஆர்என்ஏவோட ஹெல்ப்போட டிரான்ஸ்லேஷன் நடக்க போகுது. இந்த ஸ்கிரிப்ட் வந்துருச்சு, கோடெல்லாம் வந்துருச்சு, லெட்டர்ஸ் வந்துருச்சு. தட் இஸ் டிஎன்ஏ பேஸ் பேர்ஸ் வந்து ஆர்என்ஏக்கு போகும்போது டிங்கிற இடத்துல யூவாக மாற்றி பண்ணிருச்சு. ஆனால் இந்த கோடு தான் இந்த பர்டிகுலர் அமினோ ஆசிடை கொண்டு வரப்போகுதா அப்படிங்கிற ஒரு குழப்பம் நமக்கு இருக்குது. ஏன்னா அமினோ ஆசிடுங்கிற நிறைய அமினோ ஆசிட்ஸ் சேரும்போது தான் ஒரு ப்ரோட்டீன். நம்ம சிஸ்டமில் 20 அமினோ ஆசிட் தான் இருக்குது. இந்த 20 அமினோ ஆசிடை வச்சுக்கிட்டு செவரல் தௌசண்ட்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் சிந்தசைஸ் ஆகிட்டே இருக்குது லிவிங் சிஸ்டமில். அப்படின்னும்போது யார் கனெக்ட் பண்ணுறாங்க இந்த டிஎன்ஏவோட பேஸ் பேரையும் இந்த அமினோ ஆசிடையும்? ஏதோ ஒன்று கனெக்ட் பண்ணுது அப்படிங்கிற ஒரு சர்ச் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதனோட வெளிப்பாடு தான் இந்த ஜெனட்டிக் கோட் அப்படிங்கிறது. இந்த ஜெனட்டிக் கோடை பற்றி ஒரு டீட்டெயில் தெரியாமலோ இல்லை டிஆர்என்ஏவோட ஸ்ட்ரக்சர் எல்லாம் தெரியாமலோ, ஏன்னா நம்ம ரிபோசோமல் ஆர்என்ஏ போன தடவை பார்த்தோம், மெசஞ்சர் ஆர்என்ஏங்கிறதே டிஎன்ஏலேருந்து வர ஸ்கிரிப்ட். ஸோ நம்ம இன்னும் ரெண்டு பேரை பற்றி தெரிஞ்சுக்கணும், ரிபோசோம் பற்றி தெரிஞ்சுக்கணும். ரிபோசோமை நம்ம அங்கவே படிச்சிட்டோம், அதாவது இப்போ சைட்டாலஜி யூனிட்லேயே படிச்சிட்டோம். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் நமக்கு தேவைப்படும் டிரான்ஸ்லேஷன். அப்போ நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் தரேன். ஸோ ரிபோசோம் இருக்கணும், டிஆர்என்ஏ தெரியணும், ஜெனட்டிக் கோடு தெரியணும். இதெல்லாம் தெரிஞ்சால் தான் நம்ம டிரான்ஸ்லேஷனுக்குள்ளே போக முடியும். அதனால் இந்த டாபிக் ஜெனட்டிக் கோடு அப்புறம் இந்த டிஆர்என்ஏலாம் பற்றி தெரிஞ்சுக்குவோம். அடுத்த வீடியோவில் நம்ம டிரான்ஸ்லேஷனுக்குள்ளே போவோம். ஓகே, இப்போ போவோம் ஜெனட்டிக் கோட். இந்த ஜெனட்டிக் கோட் அப்படிங்கிற வார்த்தையை யார் கொடுத்தா அப்படின்னு பார்த்தீங்கனாலே நம்ம ஜார்ஜ் கேமோவோட வார்த்தை இது. அதாவது அவர் தான் சொன்னார், தேர் இஸ் சம் கனெக்ஷன் இருக்குது. ஓகே, ஸோ ஜார்ஜ் கேமோ அவர் கொடுத்த இந்த வார்த்தை ஜெனட்டிக் கோட் அப்படிங்கிறது. ஸோ டியூரிங் ரெப்ளிகேஷன் அண்ட் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஏ நியூக்ளிக் ஆசிட் வாஸ் காப்பிட் டு ஃபார்ம் அனதர் நியூக்ளிக் ஆசிட். அதானே நடக்குது, ரெப்ளிகேஷனில் மொத்த டிஎன்ஏவும் அப்படியே ரெப்ளிகேட் ஆகுது. டிரான்ஸ்கிரிப்ஷனில் செக்மெண்ட்டு உங்களுக்கு ஒரு நியூ காம்ப்ளிமெண்டரி பேரை கொடுக்குது. காப்பி டு ஃபார்ம் அனதர் நியூக்ளிக் ஆசிட். ஹென்ஸ் தீஸ் ப்ராசஸஸ் ஆர் ஈஸி டு கான்செப்சுவலைஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் காம்ப்ளிமெண்டாரிட்டி. ஸோ இதெல்லாம் நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இங்கே ஏ இருந்தால் அதுக்கு டி ஃபார்ம் பண்ண போகுது டி ரெப்ளிகேஷனில். இன்கேஸ் திஸ் இஸ் ரெப்ளிகேஷன், இன்கேஸ் ஆஃப் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஏ இருந்தால் யூ ஃபார்ம் ஆக போகுது, ஜி இருந்தால் இங்கே சி, இங்கேயும் ஜி இருந்தால் இங்கே சி. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு லெட்டர் வச்சு ஈஸியாக காம்ப்ளிமெண்டாரிட்டியை வச்சு பார்த்துட்றோம். த ப்ராசஸ் ஆஃப் டிரான்ஸ்லேஷன் ரிக்வயர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் அ பாலிமர் ஆஃப் நியூக்ளியோடைட் டு சிந்தசைஸ் அ பாலிமர் ஆஃப் அமினோ ஆசிட். இப்போ உங்களுக்கு பேஸ் பேர் இருக்குது. ஸோ டிரான்ஸ்லேஷனுங்கிறது என்னென்னா ஒரு நியூக்ளியோடைடில் இருந்து ஒரு ஒரு கலெக்ஷன் ஆஃப் அமினோ ஆசிட், அதாவது நிறைய அமினோ ஆசிட் சேர்ந்தால் பாலிமர் ஆஃப் அமினோ ஆசிட் ஃபார்ம் அ ப்ரோட்டீன். இது நம்ம பார்க்க போகிறோம் இப்போது. நெய்தர் டஸ் எனி காம்ப்ளிமெண்டாரிட்டி எக்ஸிஸ்ட் பிட்வீன் நியூக்ளியோடைடு அண்ட் அமினோ ஆசிட். ஸோ இதில் தெர் இஸ் நோ காம்ப்ளிமெண்டாரிட்டி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு யூ 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 அப்படின்னு சொன்னால் ஃபீனைல் அலானைனுக்கு இது திஸ் இஸ் கோயிங் டு கோட் ஃபார் ஃபீனைல் அலானைன்.
அப்படின்னா இப்போ ஃபீனைலலானைனுக்கு இந்த இந்த கோட்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஐடியாலாம் நமக்கு, ஏன்னா இது ஒரு யூவா, இப்போ ஏஜிசி எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் சேர்ந்தால் என்ன அமினோ ஆசிட் வரும்னு ஒரு இந்த ஃபீனைலலானைனுக்கான கோட் வேர்டு அதுதான் அப்படின்னு கண்டுபிடிக்க ரொம்ப நாள் எடுத்துக்கிச்சு. ஏன்னா அங்கே கனெக்ஷனே உங்களுக்கு இல்லை. ஒரு இங்கே பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்டரி பேர் இருக்குது, கனெக்ஷன் இருக்குது, ஆனால் உங்களுக்கு இந்த அமினோ ஆசிடோட நியூக்ளியோடைடும் ஒரு அமினோ ஆசிடுக்கும் நோ காம்ப்ளிமெண்டரி பேஸஸ். பின்னாடி தான் அதை கோடை பற்றி படிக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இதை தியாரிட்டிக்கலாகவும் சொல்ல முடியல, ரொம்ப சேலஞ்சிங் ஒர்க்காக போயாச்சு. ஸோ ரெண்டுமே ரொம்ப ஒரு மண்டையை உடச்சிக்கிற ஒரு விஷயம். தேர் எக்ஸிஸ்ட் ஆம்பிள் எவிடன்ஸ் தோ டு சப்போர்ட் த நோஷன் தட் சேஞ்ச் இன் நியூக்ளிக் ஆசிட், அதாவது நியூக்ளிக் ஆசிட்ல ஏதாவது ஒரு சேஞ்ச் வந்தால் தேட் வார் ரெஸ்பான்சிபிள் ஃபார் சேஞ்ச் இன் அமினோ ஆசிட்ஸ் இன் ப்ரோட்டீன். ஸோ எனி சேஞ்ச் இன் த நியூக்ளிக் ஆசிட் will change the amino acids in the entire sequence of a protein. அது நமக்கு தெரியுதே தவிர, ஆனால் நமக்கு தெரியாதது என்னென்னா இந்த கோடு தான், இதுதான் இந்த அமினோ ஆசிடை கொடுக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியல. அது ஒரு குழப்பத்திலே இருந்துச்சு. This led to the proposition of a genetic code that could direct the sequence of amino acid during synthesis of protein. இந்த குழப்பத்துக்கெல்லாம் விடை தெரியணும் அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு கோட் வேர்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு 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 மேட்டர் தோணுது. அதில் இருந்து தான் இந்த ஜெனட்டிக் கோடுங்கிற ஒரு விஷயத்தையே அவங்க கொண்டு வராங்க. ஏதோ ஒரு கோட்ஸ் இருக்குது. ஜஸ்ட் அ மினிட். This dog's matter, okay, it's barking like anything, forget about it. This led to the proposition of a genetic code that could direct the sequence of amino acid during synthesis of protein. So inda kulappalla vanduchillaya, there is no complementarity, continuous connection illana vera edho onnu connect pannudhu appdin yosichadanaala da inda genetic code ngra oru vishayathaiye avanga decipher pandranga. Adhili romba mukkiyama oru oru moonu scientist irukanga, Severo Okawa irukanga, Corona irukanga, Gamo irukkaru, மீரன்பர்க், இவங்க எல்லாமே பயாலஜிஸ்ட் கிடையாது, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸ் ஆஃப் சயின்ஸ்ல இருந்து வராங்க. படிப்போம். இஃப் டிட்டர்மினிங் த பயோகெமிக்கல் நேச்சர் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல் அண்ட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ வாஸ் வெரி எக்ஸைட்டிங், த ப்ரப்போசிஷன் அண்ட் டிசைஃபரிங் ஆஃப் ஜெனட்டிக் கோட் வேர் மோஸ்ட் சேலஞ்சிங். இப்போ டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சதே ஒரு பெரிய கதை, ஆனால் இந்த கோட் வேர்டை டிசைஃபர் பண்ணுறது அதை விட பெரிய கஷ்டமான ஒரு மேட்டராக போச்சு. In a very true sense, it required involvement of scientists from several disciplines: physicist, organic chemist, biochemist, and geneticist. Ella ulla varanga idukulla. It was George Gamow, a physicist, who argued that since there are only four bases na namak irukirathu A, G, T, C. இந்த டி அப்படின்னு வந்தால் இது டிஎன்ஏ. ஆனால் இப்போ நமக்கு வந்து கிடைக்கிற கோடு என்னென்னா மெசஞ்சர் ஆர்என்ஏ ஸ்கிரிப்டில் ஏஜியூசி. ஸோ இந்த டீக்கு பதில் யூ வருது. ஸோ இருக்கிறதே ஃபோர் பேசஸ் தான். இஃப் தே ஹாவ் டு கோட் ஃபார் 20 அமினோ ஆசிட், த கோட் ஷுட் கான்ஸ்டியூட் அ காம்பினேஷன் ஆஃப் பேசஸ். ஸோ இப்போ உங்களுக்கு காம்பினேஷன் ஆஃப் பேசஸ், டிஃப்ரெண்ட் காம்பினேஷன், இப்போ நமக்கு மினிமம் 20 அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. இதில் ஒரே இந்த ஃபோர் லெட்டரை மட்டுமே கொடுக்குறோன்னா ஒரே ஃபோர் அமினோ ஆசிடுக்கு ஃபோர் கோட்ஸ் கிடச்சிரும். சரி, அப்படி கொடுக்க முடியல, ரெண்டு ரெண்டு லெட்டராக போட்டு பார்க்கலாம். 4 × 4 16 ஆயிடுச்சு. ரெண்டு ரெண்டு லெட்டர்னால் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஏஏ, ஏசி, ஏஜி, ஏயு, அதே மாதிரி யூயு, யூசி, யூஜி, யூஏ, அப்படி இல்லையா சிசி, சிஜி, சிஏ, சியு, அப்படி இல்லையா ஜிஜி, ஜிசி, ஜிஏ, ஜியு. இப்போ பார்த்தீங்கன்னா மாறி இந்த நாலு, இப்படி பார்த்தாலுமே யூ ஹாவ் ஒன்லி 16 கோட்ஸ். இந்த 16 கோட்ஸ் ஆனால் இருக்கிறது 20 அமினோ ஆசிட். அப்பயுமே கடைசி 4 அமினோ ஆசிட்க்கு இந்த லெட்டர்ஸ் திரும்ப வரும், அப்போ ஒரு குழப்பம் வரும். ஸோ இதில் ஜார்ஜ் கேமோவோட ஐடியா என்னென்னா நமக்கு இருக்கிற 20 அமினோ ஆசிடை தாண்டி தான் கோட்ஸ் இருக்கணும், அப்போ தான் அதை ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஸோ பார்ப்போம். சி கேமோ எ ஃபிசிசிஸ்ட் ஹூ ஆர்கியூட் தட் சின்ஸ் தேர் ஆர் ஒன்லி 4 பேசஸ் அண்ட் இஃப் தே ஹாவ் டு கோட் ஃபார் 20 அமினோ ஆசிட், த கோட் ஷுட் கான்ஸ்டியூட் அ காம்பினேஷன் ஆஃப் பேசஸ். யூ சஜஸ்டட் தட் இன் ஆர்டர் டு கோட் ஃபார் ஆல் த 20 அமினோ ஆசிட்ஸ், த கோட் ஷுட் பி மேட் அப் ஆஃப் 3 நியூக்ளியோடைட்ஸ். அவர் கொடுத்தது தான் இந்த ட்ரிப்ளேட் ஐடியா. தே திஸ் வாஸ் அ வெரி போல்டு ப்ரப்போசிஷன்.
பிகாஸ் அ பெர்மியூட்டேஷன் காம்பினேஷன் ஆஃப் 4 பவர் 3, 4 × 4 × 4, 64, would generate 64 codons. Generating many more codons than required. நமக்கு தேவை 20 அமினோ ஆசிட்க்கு 20 கோடு. ஆனால் இப்போ நம்ம இந்த பெர்மியூட்டேஷன் போட்டால் 64 கோடு இருந்துட்டு போகுது. ஆனால் 20 தாண்டி இருக்குது. ஓகே, அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில அமினோ ஆசிட்க்கு மோர் தென் 1 கோடு இருக்குது. படிப்போம். Providing proof that the codon was a triplet, அவங்க ஐடியா கொடுத்துட்டாங்க, was a more daunting task. ரொம்ப அப்படியே ஒரு 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 இமாலயன் டாஸ்க் மாதிரி ஆனால் கண்டுபிடிச்சிட்டாங்க. த கெமிக்கல் மெத்தட் டெவலப்ட் பை ஹர்கோபின் கொரானா. ஓகே, ஹர்கோபின் கொரானா அப்படின்னா இவங்க நோபல் அவார்டி. இவங்க வந்து ஆக்சுவலி ஹி வாஸ் சிந்தசைசிங் ஆர்என்ஏ. இவர் ஆர்என்ஏவை எப்படி சிந்தசைஸ் பண்ணார்னா, டிஎன்ஏ வச்சு இல்லை, சம் கோபாலிமர்ஸ் ஹோமோபாலிமர்ஸ் எல்லாம் போட்டு சிந்தசைஸ் பண்ணவர். படிப்போம். த கெமிக்கல் மெத்தட் டெவலப்ட் பை ஹர்கோபின் கொரானா வாஸ் இன்ஸ்ட்ருமெண்டல் இன் சிந்தசைசிங் ஆர்என்ஏ மாலிக்யூல் வித் டிஃபைன் காம்பினேஷன் ஆஃப் பேசஸ் ஹோமோபாலிமர்ஸ் அண்ட் கோபாலிமர்ஸ். இவர் ரெடி பண்ணிட்டார். இ வாஸ் சிந்தசைசிங் ஆர்என்ஏ. ஸோ கொரோனானா சிந்தசைசிங் ஆர்என்ஏ. அடுத்தது மார்ஷல் நீரன்பர்க். இவர் என்ன பண்ணார், செல்லுக்குள்ளே பண்ணலை, செல் ஃப்ரீ சிஸ்டம்லேயே இ வாஸ் ஜஸ்ட் சிந்தசைசிங் ப்ரோட்டீன். ஓகே, இவர் ப்ரோட்டீன் சிந்தசைஸ் பண்ணுறார். செவரோ ஒக்காவோ இருக்கார் இல்லையா, ஹி வாஸ் ஜஸ்ட் மேக்கிங் வென் இம்பார்ட்டண்ட், ஹி டிஸ்கவர்ட் அன் இம்பார்ட்டண்ட் என்சைம் பாலிநியூக்ளியோடைட் பாஸ்ஃபாரிலேஸ். இதில் இருந்து இதை அப்படியே பாலிமரைஸ் பண்ணி இதை இதை எப்படி பண்ணார்னா, இந்த ரிபோ நியூக்ளிக் ஆசிட்ஸ் இருக்கு இல்லையா, ரிபோ நியூக்ளியோடைட, அதை அப்படியே பாலிமரைஸ் பண்ணி பண்ணி ஹி ஜஸ்ட் மேட் ஆர்என்ஏ. இவரும் ஆர்என்ஏவை ரெடி பண்ணார் வித்தவுட் யூஸிங் எனி டெம்ப்ளேட்ஸ். அது ரொம்ப முக்கியம். ஸோ ஹி வாஸ் மேக்கிங் ஆர்என்ஏ, கொரோனா வாஸ் மேக்கிங் ஆர்என்ஏ. ஹர்கோபின் கொரோனா எங்கே ஒரு ஆர்என்ஏ, மிஸ்டர் தி நீரன்பர்க் வாஸ் மேக்கிங் ப்ரோட்டீன். ஓகே, ப்ரோட்டீன் சிந்தசைசிஸ். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாமே ரிலேட்டட் வித் ஆர்என்ஏ ப்ரோட்டீன், ஆர்என்ஏ ப்ரோட்டீன். நமக்கு இங்கே என்ன நடக்க போகுது, சென்ட்ரல் டாக்மா என்ன, டிஎன்ஏலேருந்து மெசஞ்சர் ஆர்என்ஏ, மெசஞ்சர் ஆர்என்ஏலேருந்து ப்ரோட்டீன். ஸோ பார்ப்போம். ஒகாவோ என்சைம் பாலிநியூக்ளியோடைட் பாஸ்மோரிலேஸ் வாஸ் ஆல்சோ ஹெல்ப்ஃபுல் இன் பாலிமரைசிங் ஆர்என்ஏ வித் டிஃபைன் சீக்வன்சஸ் அண்ட் டெம்ப்ளேட் இன்டிபெண்ட் மேனர். டெம்ப்ளேட்டே இல்லாத, டெம்ப்ளேட்டே யூஸ் பண்ணாத மேனரில் தே வேர் ஜஸ்ட் யூஸ் இன் மேக்கிங் ஆல் திஸ் என்சைமேட்டிக் சிந்தசிஸ் ஆஃப் ஆர்என்ஏ அவங்க பண்ணது. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு கிடைச்சது இதே இதை, இந்தெந்த காம்பினேஷனை போடும்போது ஒரு ஆர்என்ஏ ஃபார்மேஷன், ஒரு protein formation. So adhe vechi finally a checkerboard for genetic code was prepared and it has been deciphered. Adukaga ungalku that is Holly. ஹாலி வந்து உங்களுக்கு டிஆர்என்ஏவோட ஸ்ட்ரக்சரை கொடுத்தவர். ஹாலி, நீரன்பர்க் அண்ட் கொரோனா, இவங்க எல்லாருக்கும் 1968 நோபல் அவார்ட். ஓகே, இதுக்கு நோபல் அவார்டிஸ். இப்போ நம்ம ஜெனட்டிக் கோட்ஸ் பார்ப்போம். 64 கோட்ஸு, யூசிஏஜி இந்த பக்கம், யூசிஏஜி இந்த பக்கம், யூசிஏஜி. ஓகே, இந்த ஒரு காம்பினேஷன். இதில் எதை எடுத்தாலும் ஃபஸ்ட்டு 2 லெட்டர்ஸ் ஒரே மாதிரி இருக்கும் பாருங்கள். யூசிஏஜி ஈஸியாக எழுதிடலாம், ஒரு 1 செகண்டில் எழுதிடலாம். இதை எக்ஸாமில் கொஷின் வந்துச்சுன்னா. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா CUCUCUCUCUUCAGI, AUAUAUAUUCAGI, GUGUGUGUUCAGI. அதே மாதிரி இந்த கோடில், 64 கோட்ஸில் திஸ் ஸ்டாப் கோடான், 3 ஸ்டாப் கோடான்ஸ், அது ரொம்ப முக்கியம். யூஏஏ, யூஏஜி, யூஜிஏ இவங்க ஸ்டாப் கோடான். இனிஷியேட்டிங் கோடான் இவங்க, சி வி ஜஸ்ட் யூஸ், இவங்க ஏயூஜி மீத்தியோனின் இனிஷியேட்டிங் கோடான், இவங்கெல்லாம் ஸ்டாப் கோடான்ஸ். வி ஜஸ்ட் யூஸ் டிஃப்ரெண்ட் கலர். இவங்க மூணு பேரும் டெர்மினேட்டார். ஓகே, ஸோ டெர்மினேட்டிங் கோடான், ஸ்டாப் கோடான், இவங்க இனிஷியேட்டிங் கோடான். அதே மாதிரி இந்த கோட் வேர்டுக்குள்ளே, இந்த ஜெனட்டிக் கோடுக்குள்ளே நிறைய க்வெஸ்சன் ஒளிஞ்சிருக்கும். எத்தனை அமினோ ஆசிட் வந்து சிங்கிள் கோட் மட்டும் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, யூ ஹாவ் திஸ் ட்ரிப்டோஃபேன், ட்ரிப்டோஃபேனுக்கும் அப்புறம் நம்ம மீத்தியோனினுக்கு மட்டும் ஒரே ஒரு கோடு தான்.
ஜஸ்ட் ஒன் கோட், ஏயுஜி இங்கே அங்கே யுஜிஜி. அதே மாதிரி இந்த ஐசோலியூசின் இருக்கு இல்லையா, த்ரீ கோடட் அமினோ ஆசிட், த்ரீ கோட்ஸ் இருக்கிற ஒரு அமினோ ஆசிட்னா ஐசோலியூசின் மட்டும்தான். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஃபீனைல் அலானைனுக்கு ரெண்டு கோடு இருக்குது, லியூசினுக்கு ஆறு கோடு, அதுக்கப்புறம் வேலினுக்கு நாலு கோடு, செரீனுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நாலு கோடு, இங்கே ரெண்டு கோடு இருக்கும். ஸோ செரீனுக்கு ஆறு கோட்ஸு, ப்ரோலினுக்கு நாலு, த்ரையோனினுக்கு நாலு, அலானைனுக்கு நாலு, டைரோசினுக்கு ரெண்டு, ஹிஸ்டிடினுக்கு இந்த தேர்ட் காலமில் எல்லாம் ரெண்டு ரெண்டாக வரும். டைரோசின், ஹிஸ்டிடின், கிளைசின், அஸ்பாரஜின், லைசின், அஸ்பார்டிக் ஆசிட், குளுட்டாமிக் ஆசிட். ஓகே, இது எல்லாத்துக்கும் ரெண்டு ரெண்டு கோடு. அதுக்கப்புறம் இது திஸ் இஸ் கிளைசின், இது குளுட்டமைன், சாரி ஜிஎல்என் வந்து குளுட்டமைன். இங்கே யுஜியு சிஸ்டின், அர்ஜினைனுக்கு ஆறு கோட்ஸ் இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே ரெண்டு, இங்கே ரெண்டு. ஸோ செரீனுக்கு ஆறு கோடு, அர்ஜினைனுக்கு ஆறு கோடு, கிளைசினுக்கு நாலு கோடு. ஓகே, அதே மாதிரி இங்கே லியூசினுக்கு ஆறு கோட். ஸோ சிக்ஸ் கோட்ஸ் இருக்கிற மூணு இம்பார்ட்டண்ட் அமினோ ஆசிட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா லியூசின், அர்ஜினைன் அண்ட் செரீன். மீதி எல்லாம் உங்களுக்கு நாலு ரெண்டு இருக்கும், அஞ்சு எதுலேயுமே கிடையாது. ஐசோலியூசினுக்கு மூணு கோட்ஸ். ஸோ இப்படி அதை கொஞ்சம் கம்பல்சரியாக நீங்கள் படித்து தான் ஆகணும். அடுத்தது த்ரீ லெட்டரில் இருக்கிறது அப்படியே கொஞ்சம் ஃபுல்லாக ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபினைல் அலானைன் லியூசின் நான் இப்போ சொன்னேன் உங்களுக்கு. ஓகே, தென் தி சேலியன் ஃபீச்சர்னால் என்ன, ஜெனட்டிக் கோடோட இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் 64 கோடு இருக்குது, அதில் மூணு கோடு ஸ்டாப் கோடு. அதுக்கப்புறம் சில அமினோ ஆசிட்ஸ்க்கு வந்து நிறைய அமினோ ஆசிட்ஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது, நிறைய அமினோ ஆசிட்க்கு ஹஸ் காட் மோர் தேன் ஒன் கோடு. இது பேர் வந்து டீஜெனிரசி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது தெர் இஸ் நோ ரிப்பீட்டேஷன் ஆஃப் அ கோட்ஸ், எந்த கோடுமே ரிப்பீட் ஆகவே ஆகாது. ஒரே அமினோ ஆசிடுக்கு நிறைய கோட்ஸ் இருக்கலாம், ஆனால் ரெண்டு அமினோ ஆசிடுக்கு ஒரே கோடு கிடையாது. ஸோ தெர் இஸ் நோ ஆம்பிக்விட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஆம்பிக்விட்டியே கிடையாது இதுக்குள்ளே, ஆனால் டீஜெனிரசி இருக்குது, கம்மா கிடையாது. த்ரீ த்ரீ லெட்டரில் இருக்கிறதுனால ட்ரிப்ளெட் கோட், யூனிவர்சலாக ஃபார்ம், இந்த திஸ் இஸ் த கோட் யூனிவர்சலி யூஸ்ட். இப்போ படிப்போம். தி சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஜெனட்டிக் கோட் ஆர் ஆஸ் ஃபாலோஸ். The codon is triplet. 61 codon code for amino acid and 3 codons do not code for any amino acid, hence they function as stop codon. So 61 codes, 3 vandu stop codes. Some amino acids are coded by more than one codon, hence the code is degeneracy. The codon is read in messenger RNA in a contiguous fashion. These are no punctuation. So, இதுக்கு பக்கத்தில் கம்மா, பங்க்சுவே, அதெல்லாம் எதுவுமே இல்லை. கண்டினியூஸாக படிச்சுக்கிட்டே போவோம் மெசஞ்சர் ஆர்என்ஏல. அதாவது இப்போது ஏசிஜி, ஜிசியு, யுயுயு அப்படியே போகுது. இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கம்மாவோ இல்லை ஒரு பங்க்சுவேஷன் எதுவுமே கொடுக்கல, அப்படியே கண்டினியூஸாக போகுது. The code is nearly universal, okay, almost. For example, from bacteria to human, UUU would code for phenylalanine. Some exceptions to this rule have been found in mitochondrial codon and in some protozoan. சில இது வந்து அதனால தான் இங்கே நியர்லி யூனிவர்சல். ஓகே, பிகாஸ் தேர் ஆர், இப்போது உங்களுக்கு மைட்டோகாண்ட்ரியாலும் குளோரோபிளாஸ்ட்லேயும் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் இருக்குது, அங்கே சில கோட்ஸ் மாறுது. ஓகே, அண்ட் சம் ப்ரோட்டோசோவன்ஸ்லேயும் சில கோட்ஸ் மாறுது. ஏயுஜி ஹேஸ் டுவெல் ஃபங்க்ஷன். ஏயுஜி இட் கோட்ஸ் ஃபார் மீத்தியோனின் ஆஸ் வெல் அஸ் இட் இஸ் த இனிஷியேட்டிங் கோடான். ஓகே, இட் இஸ் அன் இனிஷியேட்டர். ஓகே, டெர்மினேட்டார் மூணு, இனிஷியேட்டார் ஒன்று. இதை பற்றி நம்ம கண்டினியூஸாக சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஃபஸ்ட்டு ஏயுஜி வரும், மெட் வரும், அதுக்கப்புறம் தான் மீதி கோட்ஸ் வந்து ஒரு அமினோ ஆசிட் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ஃபார்ம் ஆகும். யுஏஏ, UGA, UAG are stop terminator codons. If following is the sequence of nucleotide in messenger RNA, predict the sequence of amino acid coded by it. See, இதில் பண்ண சொல்கிறாங்க, AUGனா உங்களுக்கு மீத்தியோனின் மெட், UUனா ஃபீனைல் அலானைன், UUCயும் ஃபீனைல் அலானைன்னா அவன் பார்த்துக்கோங்க செகண்டில் இருக்குது, திஸ் இஸ் UUC. ஸோ இப்போது UUC இதுவும் ஃபீனைல், இதுவும் ஃபீனைல் அலானைன், இதுவும் ஃபீனைல் அலானைன், இதுவும் ஃபீனைல் அலானைன்.
ஓகே. ஸோ கோடு இருந்தால் நம்ம அமினோ ஆசிட்ல இந்த ஜெனட்டிக் கோடு தெரிஞ்சா. இப்போது நவு ட்ரை த ஆப்போசிட். ஃபாலோயிங் இஸ் த சீக்வன்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட் கோடட் பை என் மெசஞ்சர் ஆர்என்ஏ. ப்ரெடிக்ட் தி நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ். என்ன இருக்க போகுது? மெட்டுனா ஏயுஜி, ஃபினைல் அலனைன் யூயுசி, அதே அங்கே இருக்கிறது அப்படியே போட்டுகிட்டே போகலாம். ஸோ டு யூ ஃபேஸ் எனி டிஃபிகல்ட்டி இன் ப்ரெடிக்டிங் த ஆப்போசிட்? ஸோ உங்களுக்கு இங்கே ஃபினைல் அலனைன் கொடுத்துட்டா நம்மளால் கோடு எழுத முடியுது, கோடு கொடுத்துட்டா நம்மளால் அமினோ ஆசிடை எழுத முடியுது. கஷ்டம்லாம் இல்லை, ஈஸி. கேன் யூ நவ் காரிலேட் விச் டூ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஜெனட்டிக் கோட் யூ ஹவ் லேர்ன்ட்? ஜெனட்டிக் கோடோட ரெண்டு ப்ராப்பர்ட்டி நம்ம என்ன படித்தோம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, கமா இல்லாமல் கண்டினியூஸாக போகுது ஒன்று, இன்னொன்று மோர் தேன் ஒன் கோட் இஸ் தேர் இல்லையா, டீஜெனிரசி இருக்குது. மோர் தேன் ஒன் கோட் இஸ் தேர் ஃபார் ஒன் பர்டிகுலர் அமினோ ஆசிட் இருக்குது. ஸோ இது ரெண்டும் இம்பார்ட்டண்ட் ப்ராப்பர்ட்டி. அப்புறம் இந்த இனிஷியேட்டிங் கோடான் எப்போவுமே ஏயுஜி தான், மீத்தியோனின், இதெல்லாம். ஓகே, பார்ப்போம். இப்போ இந்த கோடில் ஏதாவது சேஞ்ச் வந்தால் என்ன நடக்குது? மியூட்டேஷன்ஸ் அண்ட் ஜெனட்டிக் கோட். ஜெனட்டிக் கோடு மாறும்போது மியூட்டேஷன் நடந்திருந்தால் அந்த பர்டிகுலர் அமினோ ஆசிட் வராமல் அதனோட எக்ஸ்ப்ரெஷனாக ஏதாவது சேஞ்ச் வந்திருக்கும் உடம்புல, ஃபிசிக்கலாகவோ இல்லை ஃபிசியோலாஜிக்கலாகவோ ஏதாவது ஒரு சேஞ்ச் வந்திருக்கும். இதுதான் நம்ம அங்கே கேகு கக்கு படித்தோம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், மெண்டேலியன் ஜெனட்டிக்ஸில். அதாவது ஜிஏஜி வந்தால் குளூட்டாமிக் ஆசிட் வந்திருக்கணும், குளுட்டாமிக் ஆசிட் வந்திருந்தா இப்படி வந்திருக்கும் நம்மளோட நார்மல் ஆர்பிசி. இந்த கேகுக்கு பதில் கக் வந்ததுனால் வேலைன் வந்துச்சு, அதனால இப்படி சிக்லிங்காக மாறினது, ஞாபகம் இருக்கணும் உங்களுக்கு. இதுக்கான டிஎன்ஏ மாறினதுனால டிஎன்ஏல இருக்கிற பேஸ் பேர்ஸ் மாறிடுச்சு. இப்போ பார்ப்போம் mutations and genetic code. The relationship between genes and DNA are best understood by mutation studies. You have studied about mutation and its effect on chapter 4. Effects of large deletion and rearrangement in a segment of DNA are easy to comprehend. So, large deletion or rearrangement of segment or mari mari vandhadho ரொம்ப ஈஸியாக நமக்கு டிஃபெக்டாக வந்துடும். ஸோ இட் மே ரிசல்ட் இன் லாஸ் ஆர் கெயின் ஆஃப் அ ஜீன் அண்ட் ஸோ அ ஃபங்க்ஷன். ஸோ இப்போ உங்களுக்கு டிஅரேஞ்ச்மெண்ட் நடந்தாலோ, அரேஞ்ச்மெண்ட் மாறினாலோ, இன்வர்ஷனாக வந்தாலோ, இல்லை டெலீட் ஆனாலோ, இல்லை ஆட் ஆனாலோ, இல்லை டிரான்ஸ்லொகேட் ஆனாலோ, எது ஆனாலுமே இட்ஸ் ஆல் சேஞ்ச் இன் லாஸ் ஆர் கெயின் இன் த ஜீன் அண்ட் ஸோ அந்த அது ரிலேட்டடாக பண்ணுற ஃபங்க்ஷனும் மாறும். The effect of point mutation will be explained here. A classical example of point mutation is a change of single base pair in the gene for beta globin chain that results in the change in the amino acid residue glutamate to valine. Okay, and it results into a diseased condition called as sickle cell anemia. இதுதான் நம்ம சொன்னது. இப்போது சிங்கிள் பேஸ் பேர் மாறிச்சு, எங்கே பேஸ் பேர் மாறிச்சுன்னா அப்படியே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் மெசஞ்சர் ஆர்என்ஏ. அப்போ இதை கொடுத்த டிஎன்ஏல ரெண்டு ஸ்ட்ராண்ட் இருக்கும் இல்லையா? இப்போ ஜினா இங்கே சி, டினா இங்கே டி, அப்புறம் இங்கே சி. இதுக்கான கோடு இங்கே என்ன இருந்திருக்கும்? இன்னொரு ஸ்ட்ராண்டில் இங்கே ஏ, இங்கே ஜி. ஸோ இங்கே என்ன ஆயிருக்கு பாருங்கள், இங்கே ஜினா சி, இங்கே யூனா, இங்கே டீக்கு பதில் யூ வந்திருக்கு, அப்போ இங்கே ஏ வந்திருக்கு, இங்கே சி, இங்கே டி வந்திருக்கு, இங்கே ஜி ஜி. ஸோ இந்த ஏரியா மாறிடுச்சு. ஓகே, தட் இஸ் ஹவ் ரிஃப்ளெக்டட் அஸ் கேக் இன் டு கக். அண்ட் இஃபெக்ட் ஆஃப் பாயிண்ட் மியூட்டேஷன் தட் இன்சர்ட்ஸ் ஆர் டெலீட்ஸ் அ பேஸ் இன் ஸ்ட்ரக்சரல் ஜீன் கேன் பி பெட்டர் அண்டர்ஸ்டுட் பை ஃபாலோயிங் சிம்பிள் எக்ஸாம்பிள். இது ஃப்ரேம் ஷிஃப்ட் மியூட்டேஷன் நம்ம படிப்போம். இது ஏதோ ஒன்று இன்சர்ட் பண்ணுறதுனாலையோ இல்லை டெலீட் ஆகிறதுனாலையோ அந்த ஃபுல் ஸ்ட்ரக்சரல் ஃப்ரேமே மாறும். இப்போ பார்ப்போம். கன்சிடர் அ ஸ்டேட்மெண்ட் தட் இஸ் மேட் அப் ஆஃப் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் ஈச் ஹேவிங் த்ரீ லெட்டர்ஸ் லைக் ஜெனட்டிக் கோட். இப்போ சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக இங்கே கொடுக்குறாங்க. த்ரீ த்ரீ லெட்டர் இருக்கிற மாதிரி ஒரு ஜெனட்டிக் கோட் மாதிரி. ராம் ஹேஸ் ரெட் கேப். மீனிங் என்ன? ராம் கிட்ட ரெட் கேப் இருக்குது. இஃப் யூ இன்சர்ட் அ லெட்டர் பி இன் பிட்வீன் ஹேஸ் அண்ட் ரெட். இப்போ இந்த இடத்துல இப்போ பியை இன்சர்ட் பண்ணுறாங்க. ஓகே, இந்த இடத்துல பியை இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. And rearrange the statement, it would read as follows. ROM has BRDCAP.
ஸோ இந்த பி தள்ளி போயிடுச்சு, இந்த டி இங்கே வந்துருச்சு, இப்போ பிஆர்இ சேர்ந்துருச்சு. சிமிலர்லி இஃப் இன் நவ் இன்சர்ட் டூ லெட்டர்ஸ், இப்போ பியோட ரெண்டு லெட்டரை இன்சர்ட் பண்ணுறாங்க அட் த சேம் பிளேஸ், சே பிஐ, நவ் இட் வுட் ரீட் அஸ் ராம் ஹேஸ் பிர். இப்போ இ இங்கே போயிடுச்சு, இடிசி ஏபி தனியாக வந்துருச்சு. ஓகே, அண்ட் நவ் வி இன்சர்ட் த தேர்ட் லெட்டரை போட்டு திருப்பி இன்சர்ஷனில், சே பிக், த ஸ்டேட்மெண்ட் வுட் ரீட் ராம் ஹேஸ் பிக். இன் ஆர் இங்கே வந்துருச்சு, ரெட் கேப் இங்கே போயாச்சு. ஸோ இங்கேருந்து இது இங்கே நான் வந்துருச்சு, இப்படி போயாச்சு, பிகாஸ் ஒரு புது வேர்டு இங்கே உள்ள நுழைஞ்சிருச்சு. த சேம் எக்ஸசைஸ் கேன் பி ரிப்பீட்டட் பை டெலீட்டிங் த லெட்டர்ஸ் ஆர்இடி ஒன் பை ஒன் அண்ட் ரீஅரேஞ்ச் த ஸ்டேட்மெண்ட் டு மேக். இப்போது எல்லாத்தையும் ஆட் பண்ணது, இப்போ டெலீட் பண்ணால் என்ன நடக்கும் பாருங்க, ராம் ஹேஸ் இடிசிஏபி, ஓகே, ராம் ஹேஸ் ரெட் கேப், ஓகே, இங்கே ரெட்டு கேப். ஸோ இங்கே இது ரிமூவ் ஆகிடுச்சு, ஆர் ரிமூவ் ஆக போய் இந்த சி இங்கே வந்துருச்சு. அடுத்தது ராம் ஹேஸ் டிசிஏபி, ஸோ இப்போது இயையும் ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இந்த டிசி இந்த ஏ திரும்பியும் இங்கே வந்துருச்சு, இப்போ பி தனியாகிடுச்சு. அடுத்தது திருப்பியும் இருந்த இன்னொரு ஒரு வார்த்தையும் இந்த டியையும் ரிமூவ் பண்ணியாச்சு, ராம் ஹேஸ் கேப். ஸோ ராம் ஹேஸ் பிக்னு ஒரு லெட்டர் இது இன்சர்ஷன், இது டெலிஷன். ஸோ த கன்க்ளூஷன் ஃப்ரம் தி அபவ் எக்ஸசைஸ் இஸ் வெரி ஆப்வியஸ், எப்படி மாறுச்சு, ராம் ஹேஸ் ரெட் கேப்புங்கிற இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்டு அடிஷனில் வரும்போது ராம் ஹேஸ் பிக் ரெட் கேப்புன்னு மாறி, இங்கே வரும்போது ரெட்டே போய் ராம் ஹேஸ் கேப்புன்னு மாறுது. ஓகே, இன்சர்ஷன் ஆர் டெலிஷன் ஆஃப் ஒன் ஆர் டூ பேசிஸ் சேஞ்சஸ் த ரீடிங் ஃப்ரேம் ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் இன்சர்ஷன் ஆர் டெலிஷன். அங்கேருந்து எந்த பாயிண்டில் இன்சர்ட் பண்ணுறோமோ அங்கேருந்து மாறுது, முழுக்க முதலே மாறல, எங்கே இன்சர்ட் பண்ணியும். ஹவவர் சச் மியூட்டேஷன்ஸ் ஆர் ரெஃபர் டு அஸ் ஃப்ரேம் ஷிஃப்ட், ஃப்ரேம் ஷிஃப்ட் இன்சர்ஷன் ஆர் டெலிஷன் மியூட்டேஷன். ஸோ அந்த ஃப்ரேமே மாறிடுச்சு. இன்சர்ஷன் ஆர் டெலிஷன் ஆஃப் த்ரீ ஆர் இட்ஸ் மல்டிபிள் பேசஸ் இன்சர்ட் ஆர் டெலீட் இன் ஒன் ஆர் மல்டிபிள் கோடான் இன்ஸ் ஒன் ஆர் மல்டிபிள் அமினோ ஆசிட். இது இன்சர்ட் ஒன்றாக இருக்கலாம், ரெண்டாக இருக்கலாம், இல்லை ஒரு அஞ்சாறு இன்சர்ட் பண்ணலாம். இதனுடைய இன்சர்ஷனோ டெலிஷனோ அந்த கண்டினியூஸ் அதனுடைய கண்டினியூட்டியாக அத்தனையுமே மாற்றிடும். ஏன்னா ஒன்று இன்சர்ட் பண்ணாலே நகர்ந்து போகுது, ரெண்டு இன்சர்ட் பண்ணால் முழுக்க முழுக்க சேஞ்ச் ஆகிடுச்சு, அந்த ஃப்ரேமே சேஞ்ச் ஆகுது இல்லையா. ராம் ஹேஸ் ரெட் கேப்பு போய் அப்படியே ராம் ஹேஸ் கேப்புக்கு வந்துருச்சு, இன்னொன்றுத்துல பிக் ரெட் கேப்பாக மாறுச்சு. அதே மாதிரி எல்லாமே மாறும். And reading frame remains unaltered from the point onwards. So, எங்கே ஆரம்பிக்கிறோமோ எங்கே இன்சர்ட் ஆகுது அங்கேருந்து தான் ஃப்ரேம் மாறும், அதுக்கு முன்னாடி இருக்கிறது மாறாது. ஸோ திஸ் இஸ் ஏதாவது சேஞ்ச் ஜெனட்டிக் கோடில் நடந்தால், மியூட்டேஷன் வரும்போது இதெல்லாம் நடக்கும். ஸோ ஜெனட்டிக் கோடை பற்றி தெரியணும் டிரான்ஸ்லேஷன் போகிறதுக்கு முன்னாடி. அடுத்ததாக டிஆர்என்ஏ பற்றி கொடுத்துருக்காங்க. ஏன்னா டிஆர்என்ஏ தான் ஒரு அடாப்டர் மாலிக்யூலாக இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் அ செகண்ட், சி திஸ் இஸ் த உங்களுக்கு ஒரு ரிபோசோம், ஓகே, பிக் சப்யூனிட், இது வந்து ஸ்மாலர் சப்யூனிட் ஆஃப் அ ரிபோசோம், ஸ்மாலர் சப்யூனிட், லெட் இட் கோ லிட்டில் பிட் ஸ்மாலர், திஸ் இஸ் த ஸ்மாலர் சப்யூனிட், இப்படி இருக்குது. ஓகே, இந்த இடத்துல நம்ம டிஆர்என்ஏ தான் வந்து செட்டில் ஆக போகிறாங்க. எப்படின்னா, ஸோ இப்போ நம்ம மெசஞ்சர் ஆர்என்ஏ இப்படி போக போகுது, ஃபைவ் டேஷ் இங்கே இருக்குது, இதுக்குள்ளே இப்படி மெசஞ்சர் ஆர்என்ஏ இப்படி போக போகுது. இப்போ இதோட யார் அட்டாச் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஆர்என்ஏ அட்டாச் பண்ண போகுது, இப்படி வந்து செட்டில் ஆகணும். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் ஷுட் பி பிளேஸ்ட். ஓகே, இப்படி இருக்குது, திஸ் இஸ் டிஆர்என்ஏ. இப்போ இந்த விஷயம்லாம் நடக்கணும்னா நமக்கு டிஆர்என்ஏ பற்றி தெரியணும். மெசஞ்சர் ஆர்என்ஏ நம்ம படிச்சுட்டோம், ரிபோசோம் ஏற்கனவே படிச்சுட்டோம், இன்னும் கூட நான் டிரான்ஸ்லேஷன் போகும்போது அதோட சைட்லாம் பற்றி சொல்லித்தரேன். ஓகே, ஸோ லெட் அஸ் ஸ்டடி அபவுட் டிஆர்என்ஏ தி அடாப்டர் மாலிக்யூல். ஃப்ரம் த வெரி பிகினிங் ஆஃப் த ப்ரொபோசிஷன் ஆஃப் கோட், இட் வாஸ் கிளியர் டு ஃப்ரான்சிஸ் கிரேக் தட் தேர் ஹேஸ் டு பி அ மெக்கானிசம் டு ரீட் த கோட் அண்ட் ஆல்சோ டு லிங்க் இட் டு தி அமினோ ஆசிட். எப்போல்லாம் இவங்க கோடை பற்றி படிக்கிறாங்களோ அப்போவே அவருக்கு ஒரு ஒரு குழப்பம், ஒரு குழப்பம் இல்லை, ஒரு தெளிவு இருந்துச்சு. ஆச்சு, குழப்பம் இல்லை, ஏதோ ஒரு மெக்கானிசம் இருக்குது, இந்த இந்த கோடை ரீட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க, அண்ட் ஆல்சோ அந்த ஆள் தான் அமினோ ஆசிடோடவும் லிங்க் ஆகும். ஸோ ஒரே ஆள் கோடை ரீட் பண்ணுறான்,
அது அமினோ ஆசிடோட லிங்க் பண்ணுறான் அந்த ஆள் யார் அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் இருந்துகிட்டே இருந்துச்சு. பிகாஸ் அமினோ ஆசிட் ஹாவ் நோ ஸ்ட்ரக்சரல் ஸ்பெஷாலிட்டிஸ் டு ரீட் த காப்பி யூனிக்லி. சி, அமினோ ஆசிட் டைரெக்டாக மெசஞ்சர் ஆர்என்ஏவை படிக்க போகிறது இல்லை, அதுக்கான குவாலிட்டி அமினோ ஆசிட்ஸ் கிட்டே இல்லை. ஆனால் யாரோ ஒரு ஆள் கரெக்டாக இந்த மெசேஜை கோடை எடுத்துக்கிட்டு போய் அமினோ ஆசிடாக மாற்றுறான். அந்த அந்த தேடல் இருந்தது. ஹி பாஸ்டுலேட்டட் த ப்ரெஸ் யார் பாஸ்டுலேட் பண்ணதுன்னா கிரிக்கல். ஹி பாஸ்டுலேட்டட் த ப்ரெசன்ஸ் ஆஃப் அன் அடாப்டர் மாலிக்யூல் தட் வுட் ஆன் ஒன் ஹேண்ட் ரீட் த கோட், ஆன் தி அதர் ஹேண்ட் வுட் பைண்ட் டு ஸ்பெசிஃபிக் அமினோ ஆசிட். அப்போ அவர் சொல்கிறாரு, கம்பல்சரியாக இது ஒரு பக்கம் அமினோ ஆசிடோட அமினோ ஆசிடை அட்டாச் பண்ணது, இன்னொரு பக்கம் கோடை ரீட் பண்ணுது, அதாவது மெசஞ்சர் ஆர்என்ஏ கொண்டு வர கூட ரீட் பண்ணுது. அப்போ அந்த ஆள் யார் அப்படின்னா, த டிஆர்என்ஏ, அந்த அந்த க்வெஸ்சனுக்கான பதில் டிஆர்என்ஏ. தென் கால்ட், அப்போது அதோட பழைய பேர் சாலுபிள் ஆர்என்ஏ, எஸ்ஆர்என்ஏ. வாஸ் நோன் பிஃபோர் த ஜெனட்டிக் கோட் வாஸ் பாஸ்டுலேட்டட். அப்படின்னா டிஆர்என்ஏ பற்றி முதலே படிச்சுட்டாங்க. ஜெனட்டிக் கோட்லாம் கோட் வந்தப்போ தான் அதனோட இம்பார்ட்டன்ஸ் தெரியுது. இவன் தான் உள்ளே வந்து அமினோ ஆசிடை எடுத்துக்கிட்டு வந்து ரிபோசோமில் உள்ளே ஜாயின் பண்ணும்போது ரெண்டு சப் யூனிட்ஸையும் ஜாயின் பண்ணி இந்த மெசஞ்சர் ஆர்என்ஏவோட கோடை ரீட் பண்ணுறான், அவ்வளோதான். ஹவவர் இட்ஸ் ரோல் ஆஸ் அன் அடாப்டர் மாலிக்யூல் வாஸ் அசைன் மச் லேட்டர். ஸோ இவனை கண்டுபிடிச்சது கோடை டீசைஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடியே டிஆர்என்ஏ பற்றி படித்தாச்சு. ஆனால் டிஆர்என்ஏவோட ரோலில் படித்ததெல்லாம் ரொம்ப பின்னாடி தான். TRNA has an anticodon loop that has bases complementary to the code, and it has also an amino acid acceptor end to which it binds to amino acid. TRNA has specific for each amino acid. For initiation, there is another specific TRNA that is referred to as initiator TRNA. நான் மொத்தமாக படிச்சுட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். There are no TRNAs for stop codon. In figure 5.12, the secondary structure of tRNA has been depicted that look like a clover leaf. நான் இங்கே வரைஞ்சிருக்கேன். This is the clover leaf model. In actual structure, the tRNA is compact molecule which just look like an inverted L. அவ்வளோதான். செகண்டரி ஸ்ட்ரக்சராக அது கிளாவர் லீஃப் மாடல் ஹாலி ப்ரப்போஸ்டு ஹெட். ஆனால் உங்களுக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது இன்வெர்டட் எல் மாதிரி இருக்குது. ஒன்று, இப்போ இந்த டிஆர்என்ஏவை இந்த மாடலில் உங்களுக்கு இங்கே சொன்னேன், அத்தனையும் சொல்கிறேன். டிஆர்என்ஏவில் மூணு லூப் இருக்குது, ஒன் லூப், செகண்ட் லூப் அண்ட் தேர்ட் லூப். ஒரு பக்கம் லூப் கிடையாது, ஓப்பன் எண்டு. இந்த ஓப்பன் எண்டு தான் அமினோ ஆசிட் அட்டாச்சிங் சைட். திஸ் இஸ் அமினோ ஆசிட் அட்டாச்சிங் சைட். அதில் இங்கே பாருங்கள், இங்கே சிசிஏ எண்டு, சிசிஏ எண்டுக்குள்ளே ஒரு ஓஹெச் இருக்குது, ஓஹெச் 3' எண்டு. OH 3' எண்டில் இது என்ன பண்ணோம்னா, இட் இஸ் ஜஸ்ட் ஃபிக்ஸிங் தி அமினோ ஆசிட். அமினோ ஆசிடை பிக்கப் பண்ணிக்குது சைட்டோபிளாசமில் இருந்து. ஸோ சிசிஏ எண்டுன்னு இதை சொல்லுவோம். OH 3 prime இங்கே, இங்கே 5 prime இந்த பக்கம். ஒன்று, இந்த PU அப்படிங்கிறது பியூரி நியூக்ளியோடைடு. ஓகே, இதில் என்னென்னா ஒரு 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 விசேஷம் இருக்குது. இந்த டிஆர்என்ஏல புது புது பேசஸ் இதுக்குள்ளே இருக்குது. அதில் இந்த பியூரின் நியூக்ளியோடைடு, இது பியூரின் நியூக்ளியோடைடு நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டி சை சியில் ஒரு லூப் இருக்குது, வேறு ஒன் ஆஃப்டர் அதர். இந்த லூப்புக்குள்ளே வந்தீங்கன்னா டி சை சி. ஸோ இந்த டீங்கிறது என்னென்னா ரிபோதைமிடின். எழுதல ரிபோதைமிடின். இப்போ இந்த சைன்றது என்னன்னா சியூடோ யூரிடின். பியூவையும் நான் எழுதிடுறேங்க, பியு பியூரின் நியூக்ளியோடைடு. இதெல்லாம் இதில் இருக்கிற புது புது மேட்டர்ஸ். அதுக்கப்புறம் இது மூணு இம்பார்ட்டண்ட் கண்டென்ட். இங்கே இன்னும் கூட ஒன்று இருக்கும், இதில் பிஒய்னு ஒரு இடத்துல நம்ம படிப்போம். இந்த இடத்துல இங்கே பிஒய்னு ஒன்று ஜாயிண்ட் ஆகும், அது வந்து பைரிமிடின் நியூக்ளியோடைடு அப்படின்னு சொல்லிட்டு. அது இப்போ இங்கே நான் மென்ஷனே பண்ணல, இங்கே மென்ஷன் பண்ண வரைக்கும் பார்ப்போம். ஸோ இங்கே டீங்கிறது ரிபோதைமிடின். அதுக்கப்புறம் இந்த சைக்கு வந்து சியூடோ, நாட் சை, யா சைக்கு வந்து சியூடோ யூரிடின் இந்த சிம்பிள். ஸோ திஸ் லூப் வந்து இது ஸ்டெம்மு,
டிசைசி ஸ்டெம், டிசைசி லூப். ஸோ பார்த்தீங்கன்னா இது லூப்பு ஒரு ஸ்டெம்மு. அதே மாதிரி இந்த பக்கம் வந்தீங்கன்னா இது டி ஸ்டெம், இது டி லூப்பு, இது டைஹைட்ராக்சி யூரிடின். ஓகே, டிஹெச்யூ டைஹைட்ராக்சி யூரிடின் சைட்டு. இங்கே வந்தீங்கன்னா இந்த சைட் ரொம்ப விசேஷம், ஆன்டிகோடான் லூப்பு, ஆன்டிகோடான் ஸ்டெம்மு. ஆன்டிகோடான் அப்படின்னா என்னன்னா கோடான், கோடானை நம்ம மெசஞ்சர் ஆரன்ஏ கொண்டு வர போகிறாங்க. ஸோ இந்த இடத்துல ஐ யூஸ் திஸ் கலர். ஓகே, சரி, இங்கே பாருங்கள் இந்த இடத்துல மூணு கோட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மூணு கோடு ஆன்டிகோடான். இப்போ இந்த இந்த ஏரியாவில், இந்த ஏரியாவில் இப்போ யூயூயூ வந்ததுன்னா இங்கே யார் இங்கே இருப்பாங்கன்னா ஏஏஏ இருப்பாங்க, இதோட ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு டிஆர்என்ஏவும் ஒரு ஸ்பெஷல் கோட்ஸோடு தான் வரும். ஸோ யூ ஹாவ் மினிமம், இப்போ நமக்கு மொத்தம் 61 கோட்ஸ் இருக்குது, மூணு ஸ்டாப் கோடான், மூணு ஸ்டாப் கோடானுக்கு தெர் இஸ் நோ டிஆர்என்ஏ. 61 டிஆர்என்ஏ நமக்கு இருக்குது. 61 அதே மாதிரி 61 டைப்ஸில் நிறைய 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 இருக்கும். அது எவ்வளோ அமினோ ஆசிட் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கோ கண்டினியூஸாக, பிகாஸ் நமக்கு இந்த ப்ரோட்டீன் சிந்தசிஸ்ங்கிறது ஆன்கோயிங் ப்ராசஸ், நிறைய ஒர்க் அட் அ டைம் நம்ம பண்ணும்போது ஒன்னொன்றுத்துக்கும் தேவையான ப்ரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ண அத்தனை டிஆர்என்ஏவும் ஒன் ஆஃப்டர் அதர் வந்துக்கிட்டே இருக்கணும். ஆனால் 61 டைப்ஸ். இதெல்லாம் இல்லாமல் இனிஷியேட்டிங் கோடான் அப்படின்னு சொன்னால் மெட் இருக்கு இல்லையா, ஏயூஜி, அதுக்கு ஒரு ஸ்பெஷல் டிஆர்என்ஏ இருக்குது, அதுதான் இனிஷியேட்டிங் இனிஷியேட்டார் டிஆர்என்ஏ. அவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா ரிபோசோமில் இந்த பக்கம் வரமாட்டாங்க, டைரெக்டாக உள்ளே வருவாங்க. நான் டிரான்ஸ்லேஷனுக்குள்ளே போகும்போது சொல்கிறேன். ஸோ ஒரு டிஆர்என்ஏல நாலு ரீஜனை கம்பல்சரியாக தெரிஞ்சுக்கணும். ஒன்று அமினோ ஆசிட் அட்டாச்சிங் சைட்டு, ஒன்று ஆன்டிகோடான் சைட். இதை பற்றி தான் நம்ம ரெகுலராக படிப்போம். இந்த அதர் ரெண்டு ஆர்ம்ஸ் இருக்கு இல்லையா, டிசைசி லூப்பும் டிஹெச்யூ லூப்பும், அதை பற்றி நம்ம படிக்கவே மாட்டோம். இங்கே நம்ம இந்த இதுக்குள்ளே நம்ம படிக்கவே இல்லை. இதெல்லாம் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு ஃபிட்டிங் இருக்கும் இந்த இடத்துல, வேரியபிள் ஆர்ம் சொல்லிட்டு. இதனுடைய வேலை என்னங்கிறதே கொஞ்சம் க்வெஸ்சனாக தான் இருக்குது, நிறைய தெரியாமல் தான் இருக்குது. ஓகேவா, ஸோ திஸ் இஸ் அபவுட் டிஆர்என்ஏ. இதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. டிஆர்என்ஏ ஆஸ் ஆன்டிகோடான் லூப், அமினோ ஆசிட் அக்செப்டார் எண்டு. அமினோ ஆசிட் அக்செப்டார் எண்டில் உங்களுக்கு க்வெஸ்சன் வரலாம், சிசிஏவா இல்லை ஏசிசியாங்க, சிசிஏ இந்த ரிவர்ஸில் போகணும். அடுத்தது அது ஓஹெச் குரூப் இங்கே இருக்குது, த்ரீ ப்ரைமில் இருக்குது. ஃபைவ் ப்ரைமா த்ரீ ப்ரைமான்ற க்வெஸ்சனும் வரலாம். ஓகே, இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஃபைவ் ப்ரைம் அண்ட் இந்த பக்கம் த்ரீ ப்ரைம். இதெல்லாம் தான் இந்த இப்போ நம்ம படித்தது. ஸ்பெசிஃபிக் ஃபார் ஈச் அமினோ ஆசிட் ஃபார் இனிஷியேஷன் தெர் இஸ் அனதர் ஸ்பெசிஃபிக் டிஆர்என்ஏ தட் இஸ் ரெஃபர்ட் அஸ் டிஆர்என்ஏ. இனிஷியேட்டர் டிஆர்என்ஏ, தெர் இஸ் நோ டிஆர்என்ஏ ஃபார் ஸ்டாப் கோடான். திஸ் இஸ் அ செகண்டரி ஸ்ட்ரக்சர், ஹாலி ப்ரப்போஸ்ட், அண்ட் திஸ் ஜென்ரலாக நம்ம பார்க்குறதுக்கு இன்வெர்டட் எல் மாதிரி இருக்கும். ஓகே, திஸ் இஸ் அபவுட் டிஆர்என்ஏ. நான் இந்த வீடியோவை இதோட முடிக்கிறேன், ஏன்னா இப்போ டிரான்ஸ்லேஷனுக்குள்ளே போனால் அது இன்னும் கொஞ்சம் பெருசாக போகும். டிரான்ஸ்லேஷன், ஜீன் எக்ஸ்பிரஷன் எல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டிஆர்என்ஏ ஸ்ட்ரக்சர் கம்பல்சரியாக தெரிஞ்சு, ஜெனட்டிக் கோட்லேருந்து கொஷின் வரும், அந்த ஃப்ரேமே கேட்கலாம். இது என்டையர், இது எந்த பர்டிகுலர் அமினாஸ் இருக்குது, எந்த பர்டிகுலர் கோட், அது ஏன் டீஜெனரேஷனாக என்ன, தெர் இஸ் நோ ஆம்பிக்விட்டி, அந்த மாதிரி கொஷின்ஸ். அப்புறம் அது இம்பார்ட்டண்ட்டாக டீசைஃபர் பண்ண சயின்டிஸ்ட்டு அவங்களோட ஒர்க்கு. It's very, very important, this part is. Okay, so with this I put a full stop. படிச்சுட்டு இருக்கேன். ஓகே, ஜெனட்டிக் கூட நல்லா பயார்ட் பண்ணுங்கள், அது ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப மெமரைஸ் பண்ண வேண்டிய ஒரு பார்ட் அது. ஓகே, எத்தனை கோடு, அதாவது ஒரு இந்த ஆறு ஆறு கோடு இருக்கிற அமினோ ஆசிட், ஒரே ஒரு கோடு இருக்கிற அமினோ ஆசிட், அந்த மாதிரி விஷயங்கள். ஓகே, தேங்க்யூ.